ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான கோதுமை மாவு பிஸ்கெட் தாங்க. ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நம்மளை விட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துருக்கேங்க. அந்த மிக்ஸி ஜாடியில் ஒரு 100 கிராம் நான் சர்க்கரை சேர்த்துக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் நைஸாலாம் வேண்டாம், கொஞ்சம் குறை குறைப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் இது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், லைட்டாக குறை குறைப்பு இருக்கட்டோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் கோதுமை மாவுங்க, ஒரு 200 கிராம் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. அதே கப்பிலே ஒரு 1/4 கப் நான் ரவை சேர்த்துக்கிறேங்க. வறுக்காத ரவை தாங்க சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் ரவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பிஸ்கெட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ எந்த கப்பில் நான் மாவு போட்டனோ அதே கப்பிலே ஒரு 1/4 கப்பு கிட்டே நான் மாவு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். கடலெண்ணையோ நல்லெண்ணையோ சேர்த்துடாதீங்க, ஸ்மெல்லு வரும் பிஸ்கெட்டில். அதனால் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப்பு கிட்டே நான் சேர்த்துருக்கேங்க எண்ணெய். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க எண்ணெய் விட்டு. இப்போ நம்ம சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூரி மாவு பிசையோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் ரவை தெரியுங்க. நம்ம சர்க்கரை நம்ம குறை குறைப்பாக தானே அரைச்சி போட்டிருக்கோம். அந்த சர்க்கரை கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியுங்க நமக்கு. அப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பிஸ்கெட்டு. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க எப்பவுமே நீங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டாங்க. நம்ம பூரிக்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பூரிக்கட்டை தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம பிஸ்கெட்டுக்கு தேய்ச்சிக்கலாங்க. மாவு ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க, அப்படியே செய்யலாங்க. நம்ம மாவு பிசைஞ்ச உடனே நம்ம நல்லாயிருக்குங்க பிஸ்கெட்டு. இப்போ நம்ம திக்காக திரட்டிக்கலாங்க. ரொம்ப வெளிசெல்லாம் நம்ம தட்டக்கூடாதுங்க, திக்காக திரட்டிப்போங்க. நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க. நான் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போட போகிறேங்க. அதுக்காக ஒரு மூடி எடுத்துருக்கேங்க, ஒரு குட்டி மூடி எடுத்துருக்கேங்க. அந்த மூடியில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலும் போடலாங்க. நான் இன்றைக்கி இது ரவுண்ட் ரவுண்டாக போடுறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மீதி மாவு மறுபடியும் அந்த மாவை கூட சேர்த்து நம்ம மறுபடியும் திரட்டிக்கலாங்க. பாருங்கள் இந்த திக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேங்க. இது கரெக்டாக இருக்குதுங்க. நான் ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. மீடியமாக காய வைங்க, ரொம்ப காய வச்சிடாதீங்க, டக்குன்னு தீஞ்சி வந்துடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியமான தீ வச்சுட்டு எண்ணெயும் மீடியமாக காய வச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடுங்க நம்ம கோதுமை மாவு பிஸ்கெட்டு. அதனால் மீடியமாக காய வச்சு பொறுமையாக போட்டு எடுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடலாங்க. இப்போது
இந்த பொறுமையாக திருப்பி விடுங்க. பிஸ்கெட் தேய விடாமல் பாத்திரம் தேஞ்சிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காதுங்க. பிஸ்கெட் வந்து தேய விடாமல் நமக்கு வந்து கலர் மாறாமல் மீடியமான தீ வச்சு செஞ்சால் தாங்க இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வருங்க. நமக்கு பிஸ்கெட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க பிஸ்கெட்டை. நல்லா எண்ணெய் நல்லா ஒட்டை இருத்துட்டு நம்ம எடுக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூப்பராகவும் இருக்குங்க பிஸ்கெட்டு, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.